இப்போ தலையாஜித்தோட வலிமை படத்தை மார்ச் மாதம் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த மூவி AK-61. இந்த படத்தை நம்ம ஹெச் வினோத் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு, போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு அனிருத் அப்படி இல்லைனா ஜிப்ரன் தான் மியூசிக் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன அப்டேட்னா, AK-61 படத்தோட செட் ஒர்க்கை ஹைதராபாத்தில் போட்டுட்ருக்காங்களாம். இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம சிம்புவோட வெந்து தெரிந்தது காடு, இந்த படத்தை கௌதம் வாஸ்து மேனன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஃபைனல் ஷெட்யூலுக்கு வந்துருச்சான். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வெந்து தெரிந்தது காடு படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களாம். இந்த படத்தை மே மாதம் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த வெந்து தெரிந்தது காடு படத்தில் நம்ம சிம்பு மொத்தமாக 5 கெட்டப்பில் வர போகிறாராம். அடுத்து நம்ம ராஜமௌலி டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர், ராம் சரண், அதுக்கப்புறம் நம்ம ஆலியா பட் இவங்களாம் சேர்ந்து நடிக்கிற படம் RRR. இந்த படம் பொங்கலுக்கு போஸ்ட் பண்ண ஆயிருந்தது, இப்போ அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா RRR படத்தை வர மார்ச் 18, அந்த டேட் மிஸ் ஆச்சுன்னா April 28. இந்த ரெண்டு டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் கண்டிப்பாக நாங்கள் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு RRR டீமே அஃபிஷியலாக சொல்லி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மார்ச் 18 ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொரோனா கேசஸ்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே கொரோனா கேசஸ் கம்மி ஆயிரும். அடுத்து நம்ம அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் செல்வராகவன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் சேர்ந்து நடிக்கிற படம் சானிக் காகிதம். இந்த படம் ரொம்பவே ராவாக வந்திருக்கான். எப்படி ராக்கி படம் ராவாக வந்திருக்கோ அதே மாதிரி சானிக் காகிதம் படமும் ராவாக வந்திருக்கான். இந்த சானிக் காகிதம் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை, டைரெக்டாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது அமேசான் ப்ரைமில். அது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, இந்த சானிக் காகிதம் படத்தை வர ஏப்ரல் மாதம் அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பயங்கரமான ராவான படமாக தான் வரப்போகுது. நம்ம சதீஷோட நாய்சேகர், இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மூவிங்களே ஒரு டீசெண்டான மூவினா அது இந்த நாய்சேகர் தான். இந்த நாய்சேகர் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு ஹிட் ஆகிற அளவுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த படம் எப்போ தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ புது அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்னா இந்த நாய்சேகர் படத்தை வர சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணதுக்கு அப்போ தான் நம்ம சன் என்எக்ஸ்டியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். இந்த கணக்குப்படி பார்த்தா நாய்சேகர் படத்தை ஏப்ரல் மாதம் சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சன் என்எக்ஸ்டியில் ப்ரீமியர் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, 3 மாதம்லாம் தாங்கவே முடியாது. ஏன்னா நானே இன்னும் இந்த நாய்சேகர் படத்தை பார்க்கவே இல்லை. கூடிய சீக்கிரத்தில் ப்ரீமியர் பண்ணால் நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நாய்சேகர் படத்தை February 1 சன் என்எக்ஸ்டியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லை April 1 சன் டிவியில் ஸ்ட்ரீமிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன் என்எக்ஸ்டியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.